சமூக குழந்தை மருத்துவத்துறையில் முன்னோடியாக இருந்த உலக புகழ்பெற்ற குழந்தை மருத்துவர் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1892 மார்ச் 19 அன்னைக்கு இங்கிலாந்துடைய நார்த் அம்பர்லாண்டில் இருக்கிற ஆம்பிளில் டேவிட் மேக்னஸ் ஸ்பென்ஸுக்கும் இசபெல்லா டேன்புல் ஸ்பென்ஸுக்கும் 7 குழந்தையாக பிறக்கிறார் சர் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ். இவர் கூட பிறந்தவங்க 3 பிரதர்ஸும் 3 சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஆர்கிடெக்டாக, அதாவது கட்டட வடிவமைப்பாளராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் குழந்தை பருவத்திலிருந்து ரொம்பவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாக இருந்து வந்தாங்க. இதனால 1895 ஆண்டு ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸுக்கு 3 வயது இருக்கும் போதே இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஆம்பிளே இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கல்வியிலையுமே ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு சிறுவனாக ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் இருந்து வந்தாங்க. எல்லா பாடங்களையுமே ரொம்ப வேகமாகவே ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் படித்து வந்தாங்க. அடுத்து 1900 ஆண்டு இவருடைய 8 வயதில் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ஆம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்க்குறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் இவருடைய உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராக மட்டும் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் இல்லாமல் அத்லெட்டிக்ஸ்லையுமே தடகள போட்டிகள்லையுமே இவர் வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக தடகள போட்டிகளில் இவர் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு சிறந்த அத்லீட்டாகவும் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் இவருடைய பள்ளி படிப்பின் போது இருந்து வந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் விளையாட்டு அப்படின்னு ரெண்டுலேயுமே இவர் இவருடைய கவனத்தை செலுத்தி ரெண்டுதுலேயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வந்தாங்க. அடுத்து 1907 ஆண்டு இவருடைய 15 வயதில் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் இவருடைய உயர்கல்வியையும் முடிச்சிடுறாங்க. பிறகு இவருடைய அப்பா இவரை காலேஜ் படிக்க வைக்கிறதுக்காக இங்கிலாந்துடைய நார்த் அம்பர்லாண்டில் இருக்கிற ஆம்பிளில் இருந்து அதே இங்கிலாந்துடைய யார் இருக்கக்கூடிய எல்ம்ஃபீல்ட் காலேஜ் அங்கு வந்து இவரை அனுப்பிடுறாங்க. அங்கு போன பிறகு அங்கு இவருடைய கிராஜுவேட் டிகிரி வந்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து படிப்படியாக அறிவியலின் மீதும் மருத்துவத்தின் மீதும் ஆர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதனால் தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் முடிவும் செஞ்சிடறாங்க. இதன் காரணமாகவே இவர் வந்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது இவர் வந்து மெடிசன், அந்த மருத்துவம் சம்பந்தமான படிப்புகளையே ப்ரீ மெடிக்கல் கோர்ஸாக எடுத்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து படித்து வந்தாங்க. அடுத்து 1911 ஆண்டு இவருடைய 19 வயதில் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் இவருடைய 1910 ஆண்டு இவருடைய 18 வயது ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் இவருடைய அந்த காலேஜ் படிப்பை வந்து முடிக்கிறாங்க, அந்த மெடிக்கல் கோர்ஸ் வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவர் இவருடைய அப்பானால இங்கிலாந்துடைய அந்த யார்க்கில் இருந்து அதே இங்கிலாந்துடைய டைனன் வியரில் இருக்கக்கூடிய நியூ கேசில் அப்பான்டைன் அப்படின்ற ஒரு சிட்டி, ஸோ அங்கே வந்து அனுப்பப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டூரம் மெடிக்கல் காலேஜ், ஸோ அங்கே வந்து இவரை சேர்த்துறாங்க. அது இன்றைக்கி டூரம் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே சேர்ந்து இவர் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து 1910 ஆண்டிலிருந்து இந்த MBBS அப்படின்ற இந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதை வந்து எடுத்து இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மருத்துவம், அறுவை சிகிச்சை அப்படின்னு ரெண்டையுமே ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து படிச்சு வந்தாங்க. ரொம்பவே ஆர்வத்தோடவே இவர் இவருடைய மருத்துவ படிப்பை தொடர்ந்து படிச்சு வந்தாங்க. இறுதியாக 1914 ஆண்டு 4 வருடங்களுக்கு பிறகு அந்த டூரம் மெடிக்கல் காலேஜிலிருந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இவருடைய மருத்துவ படிப்பை வந்து முடிச்சிடுறாங்க. MBBS அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அந்த பட்டத்தை வந்து பெற்றுறாங்க. ஸோ ஒரு மருத்துவர் ஆயிடுறாங்க. ஆனால் இதே 1914 ஆண்டு தான் முதல் உலகப்போரானது தொடங்கிடுது. ஸோ அந்த முதல் உலகப்போர் தொடங்கின பிறகு இவர் நேரடியாக ஒரு மருத்துவராக வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற அதில் அந்த ஒரு இராணுவ படை, அதில் வந்து குறிப்பாக மருத்துவ இராணுவ படை அதில் வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து RAMC அப்படின்னு அழைக்கப்படும், அதாவது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப். அதில் வந்து இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி இந்த போரில் காயமடையக்கூடிய அந்த ஒரு இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இவருடைய மருத்துவ சிகிச்சைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1915 ஆண்டு இந்த காலிபோலி கேம்பைன் அப்படின்றது ஒன்று தொடங்குது. இது வந்து மிடில் ஈஸ்டர்ன் தியேட்டர், இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில். ஸோ அதுலேயும் இவர் வந்து
ஒரு கேப்டனாக வந்து பணியாற்ற தொடங்குறாங்க. இது 1915 பிப்ரவரி 19 அன்னைக்கு தொடங்குது. ஸோ அதில் வந்து இவருடைய வீரத்தை, குறிப்பாக தைரியத்தை வந்து ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காயமடையக்கூடிய வீரர்கள், அதுலேயும் குறிப்பாக போர்க்களத்தில் காயமடையக்கூடிய வீரர்களை நேரடியாக போர்க்களத்துக்கே சென்று ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் ரொம்ப தைரியமாக வந்து சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாமே ரொம்ப வெளிப்படையாக வந்து இருந்தது. அங்கே இருக்கக்கூடியவங்களால அது வெளிப்படையாக பார்க்க முடியக்கூடிய அளவில் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அடிக்கடி போர்க்காலத்துக்குள்ள நுழைஞ்சு காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சையை கொடுத்து வந்தாங்க. அடுத்து 1916 ஜனவரி 9 அன்னைக்கு இந்த காயப்போலி கேம்பெயினானது முடிவடையுது. அடுத்து தொடர்ச்சியாக இவர் மேஜராகவும் நிறைய ஆர்மி ஃபீல்டில் பங்கேற்கிறாங்க. குறிப்பாக ஈஜிப்தில் ஆரம்பித்து அடுத்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இந்த முதல் உலகப் போரின் போது இவருடைய பணியை வந்து தொடர்றாங்க. அதில் குறிப்பாக ஃப்ரான்ஸில் 1918 செப்டம்பர் 28 அந்த நாளில் இருந்து அதே 1918 அக்டோபர் 2 வரைக்கும் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஓஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அது வந்து ஓஸ்லியில் வெர்ஜர் அப்படின்னு சொல்லி, அதுலேயும் இவர் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ இதுக்காகலாம் இவர் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக வந்து அந்த ராணுவ வீரர்கள் மத்தியில் ஒரு மருத்துவராக ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அறியப்படுறாங்க. பிறகு இதே 1918 இந்த முதல் உலகப்போரானது முடிவடைஞ்சிருது. இதுக்கப்புறம் முதல் உலகப்போர் 1918 முடிஞ்சிட்டாலும் 1919 அப்போதான் வந்து ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1919 இவர் போரில் இருந்து வந்த பிறகு உடனடியாக முதல்ல ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து செஞ்சது, இவர் வந்து மருத்துவத்திலேயே போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதை வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் இவர் வந்து அந்த இங்கிலாந்துடைய டைனன் வியரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான்டைன் அங்கேயே போகிறாங்க. அந்த டூரம் காலேஜ் ஆஃப் மெடிசன், இன்றைய டூரம் யூனிவர்சிட்டி, அங்கே வந்து ஜாயின் பண்ணி டாக்டர் ஆஃப் மெடிசன் வந்து ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி அப்படின்னு அதே நியூ கேசல் அப்பான்டைன்லேயே இருக்குது. ஸோ அது ஒரு ஹாஸ்பிட்டல், குறிப்பாக வந்து டெர்சியரி ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் அதாவது டெர்சியரி ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், சைல்டு ஹெல்த், அதாவது இந்த காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு தனியாக ப்ரொஃபஷனலாக கிடையாது, அதுக்கு பதிலாக சைல்டு ஹெல்த் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா ஆப்செட்ரிக்ஸ் மகப்பேறியல் மருத்துவம், பிரசவம் பார்க்கறது, அடுத்து கைனகாலஜி இந்த பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அது சார்ந்து பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி இருந்தது தான் இந்த டெர்சியட்டரி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. ஸோ அது வந்து இந்த ஒரு ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரியாக இருந்தது, ஆர்விஐ. ஸோ அதுலேயுமே இவர் வந்து ஒரு ஹவுஸ் ஃபிசிஷனாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸுக்கு மருத்துவத்திலையும் குழந்தை மருத்துவத்தில் தான் ஆர்வம் ஏற்படுது. ஏன்னா மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஜென்ரல் ப்ராக்டிஷனர் ஆகலாம், சாதாரணமாக வந்து தலைவலி காய்ச்சல் அதுக்குண்டான மருத்துவர் ஆகலாம், அதே மாதிரி பீடியாட்ரிஷியன் ஆகலாம், குழந்தை மருத்துவர், அதே மாதிரி கார்டியாலஜிஸ்ட்டு, ஸோ இது மாதிரி இதய நோய் நிபுணர், அதாவது இந்த மெடிசன்லேயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது பீடியாட்ரிக்ஸ் இருக்குது, குழந்தை மருத்துவம், அதுக்கப்புறம் ஆப்செட்ரிக்ஸ் மகப்பேறியல் மருத்துவம், அதே மாதிரி கார்டியாலஜி இருதயவியல், அதுக்கப்புறமா வந்து டென்டஸ்ட்ரி பல் மருத்துவம், அதே மாதிரி ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து பீடியாட்ரிக்ஸ், அப்போதைய சைல்டு ஹெல்த், அதை தான் வந்து விரும்பினாங்க. ஸோ அதனால அதுல வந்து ஹவுஸ் ஃபிசிஷனாக அங்கே வந்து பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. அதாவது இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் மட்டும் முடிச்சுட்டா இவர் வந்து மருத்துவர் ஆக முடியாது, இவர் வந்து பயிற்சி எடுக்கணும். குறிப்பாக வந்து மருத்துவர்கள் அந்த இவர் குழந்தை மருத்துவத்தை தேர்ந்தெடுத்திருந்தனால மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடியதை பார்த்து பயிற்சி பெறணும், அதுக்கப்புறமா இவரே வந்து குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். ஆனால் ஒரு அட்டெண்டிங் ஃபிசிஷனோ கன்சல்டண்டோ ஏதாவது ஒரு மருத்துவர்களுடைய மேற்பார்வையின் கீழே அதை செய்யணும். இது ரெண்டுமே வந்து பண்ணால் தான் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஒரு மருத்துவராக முழுமையாக தகுதி பெற முடியும். ஸோ அதுலேயும் குறிப்பாக இவர் வந்து குழந்தை மருத்துவத்தை தேர்ந்தெடுத்திருந்தனால இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. இதுக்காக ஹவுஸ் ஃபிசிஷனாக அந்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரியில் இவருடைய ட்ரைனிங் ப்ராக்டிஸ் ரெண்டையுமே மேற்கொள்கிறாங்க. இன்னொரு பக்கம் டூரம் யூனிவர்சிட்டியில் இவருடைய கல்வியையும் தொடர்ந்து வந்தாங்க. அடுத்து 1900
1920 இவருடைய 28 வயதுல ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து கேத்லின் டவுனி லெஸ்லி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. பிறகு ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸுக்கும் அந்த கேத்லின் டவுனி லெஸ்லி ஸ்பென்ஸ் அந்த ரெண்டு பேருக்குமே வந்து 4 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் 1921 இவர் டூரம் யூனிவர்சிட்டியிலிருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரியை முடிச்சிடுறாங்க. இதே காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் இங்கிலாந்துடையது. ஸோ அதனுடைய அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸுடைய மெம்பராகவும் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அப்படின்ற எம்ஆர்சிபி அப்படின்ற கௌரவத்தை 1921 இவர் வந்து பெறாங்க. பிறகு இவர் ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி அங்கிருந்து வந்து இவருடைய ஹவுஸ் ஃபிசிசியன் அப்படின்ற பணியை முடிச்சுக்கிட்டு இவர் வந்து இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற அந்த நியூ கேசல் அப்பான் டைன் அங்கிருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ப்ளூம்ஸ்பெரி அங்கே வந்து போயிடுறாங்க. அந்த ப்ளூம்ஸ்பெரிக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கிரேட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் மருத்துவமனை அங்கே வந்து இவர் வந்து போகிறாங்க. போய் கேஷுவல்டி ஆஃபீஸராக அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே அந்த ஒரு குழந்தைகள் மருத்துவமனையிலையுமே வந்து இவருடைய ஒர்க்கு வந்து பார்க்குறாங்க. அடுத்து 1922 அங்கிருந்து கேஷுவல்டி ஆஃபீஸர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பிலிருந்து இவர் விலகி மறுபடியும் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ப்ளூம்ஸ்பெரியிலிருந்து அதே இங்கிலாந்துடைய அந்த டைன் அண்ட் வியரில் நியூ கேசல் அப்பான்டைனுக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்விஐ அந்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த 1922 இந்த முறை இவர் ஒரு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ராராகவும் அதே மாதிரி கெமிக்கல் பெத்தாலஜிஸ்டாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ கெமிக்கல் பெத்தாலஜிஸ்ட் அதாவது இந்த ரசாயன நோயியல் நிபுணர் ஸோ அந்த பொறுப்பிலையும் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ராராகவும் 1922 ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இவருடைய ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை மருத்துவராக இவர் தொடர்ச்சியாக இயங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1924 அதே நியூ கேசல் அப்பான்டைனில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பரேட் அப்படின்னு ஒரு சின்ன இடம் அங்கே வந்து ஒரு டே நர்சரி வந்து நடத்தப்பட்டது. அதில் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டாஃபாக 1924 ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. டே நர்சரி அப்படின்னு சொல்லும்போது அதில் குறிப்பாக ஒரு லேடி ரொம்பவே வந்து பணக்கார ஒரு லேடி வந்து அந்த ஒரு டே நர்சரியை உருவாக்கியிருந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த மியூனிசியன்ஸ் ஒர்க்கர்ஸ் அதாவது இந்த வெடி மருந்தெல்லாம் தயாரிக்க போகக்கூடிய வேலையாட்கள் அவங்களுடைய குழந்தைகளை பகலில் பார்த்துக்கிறதுக்காக இந்த ஒரு நர்சரியானது டே நர்சரி அப்படின்னு 1924 காலகட்டத்தில் நடந்து வந்தது. அதில் தான் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஒரு குழந்தை மருத்துவராக. அதாவது இந்த பணிப்பெண்கள் அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளை கை குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. அதனால் இந்த மாதிரி டே நர்சரி இந்த மாதிரி ஹோம்ஸ்லாம் விட்டு போவாங்க. ஸோ அதில் வந்து அந்த டே நர்சரியானது காலப்போக்கில் நியூ கேசல் பேபிஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னே மாறுது. ஏன்னா ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் உட்பட நிறைய குழந்தை மருத்துவர்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ சிகிச்சையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் தான் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அந்த நியூ கேசல் பேபிஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது இந்த ஒரு டே நர்சரி அங்கே வந்து சோசியல் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸை இவரும் இவருடைய கோலீக்ஸும் சேர்ந்து இவர் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க கூட சேர்ந்து ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. சோசியல் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஒன்றும் கிடையாது, இது வந்து சமூக குழந்தை மருத்துவம் அப்படின்னு. அதில் குறிப்பாக குழந்தைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சைல்டு ஹெல்த் அதாவது குழந்தை ஆரோக்கியத்தினுடைய ஒரு அப்ரோச் தான் இந்த ஒரு அணுகுமுறை தான் இந்த ஒரு சோசியல் பீடியா அப்படின்றது. புரியுதமாக சொன்னோம்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அதில் நிறைய தன்மைகள் இருக்குது. ஒரு சொசைட்டி சார்ந்து ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் இருக்கும். ஸோ சில நோய்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி ஸ்கூலில் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஸ்கூல் அது இருக்கக்கூடிய இடம் ஸோ அது சார்ந்து அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் ஒவ்வொரு குழந்தைகளுடைய வீடு எங்கே இருக்குது அவங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அந்த சுற்றுச்சூழல் அதனால் எது எப்படி வந்து அங்கே ரொம்ப மோசமான சூழல் இருந்தால் குழந்தைகள் நிறைய நோயினால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபேமிலிஸ்லேயே வந்து ஏற்கனவே குழந்தைகளை பார்த்துக்கக்கூடியவங்களுக்கே வந்து எதாவது பிரச்சனை இருக்கா. ஸோ இது மாதிரி சொசைட்டி என்விரான்மெண்ட் ஸ்கூல் அதேமாதிரி ஃபேமிலி இதெல்லாமே வச்சு குழந்தைகளினுடைய நோய் பற்றி அது படித்து அதில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான சிகிச்சையெல்லாம் கொடுக்கறது இந்த சோசியல் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது. அதை முதல் முறை ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் தான் வந்து கொண்டு வந்தாங்க இந்த 1925 காலகட்டத்தில். ஸோ இவர் தான் வந்து இதனால
இந்த ஃபீல்ட் ஆஃப் சோசியல் பீடியாட்ரிக்ஸ் உடைய ஒரு பயனியர் முன்னோடியாக வந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இந்த இதன் காரணமாக தான் வந்து அறியப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இவருக்கு ராக்கஃபெல்லர் ஃபெல்லோஷிப் ஆனது வழங்கப்படுது. அது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து இவருக்கு கிடச்சிருந்தது. இதன் காரணமாக இவர் வந்து இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூ கேசில் அப்பான்டைன்லேருந்து இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோர் அங்கே வந்து 1926 போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணி ஒரு வருடங்கள் வந்து அந்த ஃபெல்லோஷிப்பை பயன்படுத்தி ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அந்த ரிசர்ச்சை வந்து பண்ணுறாங்க. அடுத்து 1927 ஃபெல்லோஷிப் வந்து முடிவடையுது. இதுக்கப்புறம் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோர்லேருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூ கேசில் அப்பான்டைனுக்கே வந்துடுறாங்க. வந்து தொடர்ச்சியாக 1928 காலகட்டத்தில் அந்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி அங்கு வந்து இவர் வந்து ஒரு ஃபிசிஷியனாகவே வந்து மருத்துவராகவே பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் அந்த ஒரு நியூ பேபிஸ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்தில் டே நர்சரியாக இருந்தது, அங்கேயுமே வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஒர்க்கை வந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் நியூ கேசில் சிட்டி ஹெல்த் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில் அவங்க தரப்பிலிருந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸை வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக அழைக்கிறாங்க. ஏன்னா இவர் தான் சோசியல் பீடியாட்ரிக்ஸ்லாம் ஒரு முன்னோடியாக இருந்து நிறைய விஷயம் ஆராய்ச்சிலாம் பண்ணனால இவரை வந்து அழைக்கிறாங்க. அழைச்சி அந்த நியூ கேசில் அப்பான்டைன் அப்படின்ற சிட்டி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஹெல்த் நியூட்ரிஷன் இதை வந்து கம்பேர் பண்ணி, அதாவது அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஊட்டச்சத்து இந்த ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லணும். அதுதான் வந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸோடைய ஒர்க்காக இருந்தது. அதை வந்து இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1930 ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அப்படின்ற எஃப்ஆர்சிபி அப்படின்ற கௌரவத்தை 1930 ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவர் இவருடைய ஆராய்ச்சிகளில் பல மாதங்கள் வந்து அந்த நியூ கேசல் சிட்டி அந்த நியூ கேசல் அப்பான்டைனில் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், இந்த காலகட்டத்தில் டிப்ரெஷன் ஆனது இருந்தது. எக்கனாமிக்கெல்லாம் வந்து இங்கிலாந்தில் வேலை வாய்ப்பு இழக்கிறது, நிறைய பணம் இல்லாமல் போகிறது, ஸோ இது மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனால் நிறைய குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் பெற முடியாத நிலை இருந்தது. இதன் காரணமாக ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இவருடைய கவனத்தை இந்த ஆராய்ச்சிக்காக செலுத்துறதுக்காக அந்த நியமிக்கப்பட்டிருந்தாங்க அந்த நியூ கேசல் சிட்டி அந்த ஹெல்த் கவுன்சில் மூலமாக. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து தொடர்ச்சியாக அதில் வந்து ஈடுபட்டு வரும்போது மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அது 1934 ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் 36% குழந்தைகள், குறிப்பாக வந்து நியூ கேசல் அப்பான்டைனில் இருக்கக்கூடிய புவர் டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப வந்து ஏழைகள் வாழக்கூடிய பகுதிகள், அங்க அந்த poor areasல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து 36% பேர் வந்து unfit-ஆ இருக்காங்க, physically unfit-ஆ இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஹெல்த் வந்து unhealthy-ஆ தான் இருக்குது, அவ்வளவா வந்து சரியில்லை அப்படின்றத ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து சொல்றாங்க. சோ ஏழைகள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 100 குழந்தைகள் இருக்காங்கன்னா அதுல 36 குழந்தைகள் வந்து ஃபிசிக்கலி அன்ஃபிட்டாகவும் அன்ஹெல்த்தாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அதை வந்து பதிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஊட்டச்சத்தினுடைய முக்கியத்துவமானது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அது குறித்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நியூ கேசல் அப்பான்டைனுடைய கவர்மெண்ட்னால் மேற்கொள்ளப்படுது. இந்த நிலையில் 1935 காலகட்டத்தில் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து பிரஸ் ஃபீடிங் அப்படின்ற தாய்ப்பால் கொடுக்கறது அதை வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு எல்லா உணவை விட தாய்ப்பால் கொடுக்கறது தான் வந்து நிறைய ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அதை வந்து வலியுறுத்தி அதுக்குண்டான முயற்சிகள் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விழிப்புணர்வுகளை ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இன்னும் நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த இவருக்கு வந்து நிறைய ப்ரொஃபஷனலாக வந்து நிறைய ஒர்க் கிடைச்சிது. ப்ரொஃபஸர்ஷிப்ஸ்லாம் நிறைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லலாம் இவருக்கு வந்து கிடைக்குது. ஆனால் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அதில் ஆர்வம் இல்லாமல் அதை வந்து இவர் வந்து எடுத்துக்கல. தொடர்ந்து அந்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரியில் ஒரு ஃபிசிஷியனாக மருத்துவராக வந்து மாறுறாங்க. அதுக்கப்புறம் நியூ கேசில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அங்கேயுமே வந்து இவர் வந்து ஒரு ஃபிசிஷியனாக ஒரு மருத்துவராக வந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க, குறிப்பாக பீடியாட்ரிஷியன் குழந்தை மருத்துவரா. இதே காலகட்டத்தில் அந்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி அங்கே வந்து ஒரு ஆனரரி ஃபிசிஷியனாக ஒரு கௌரவ மருத்துவராகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1939 இவர் வந்து பிராட்ஸால் எக்ஸர்சிப்பையுமே வந்து பெறாங்க.
அந்த பிரான்ஸ்னால் லெக்சர்ஷிப் அப்படின்ற அந்த ஒரு விரிவுரையை 1939 ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே 1939 தான் இரண்டாம் உலக போரும் தொடங்கிடுது. இந்த இரண்டாம் உலக போர் தொடங்கிய பிறகு ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து மறுபடியும் அந்த நியூ கேசல் அப்பான்டைன் அதனுடைய நியூ கேசல் சிட்டி ஹெல்த் கவுன்சில் அவங்க மூலமாக மறுபடியும் இவர் வந்து அழைக்கப்படுறாங்க. இந்த முறை வந்து நிறைய போர் ஏரியாஸில் ஏன் பர்டிகுலராக அங்கே நோய் ஜாஸ்தி இருக்குது குழந்தைகளுக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. இந்த சமயம்லாம் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து குழந்தைகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு வந்தாங்க. ஏன்னா இரண்டாம் உலக போரின் போது இந்த நிறைய உணவுகள் தட்டுப்பாடானது ஏற்பட்டது. நிறைய சரியான உணவுகள் பணம் உள்ளவங்களுக்கே கிடைக்காது அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருந்தது. ஸோ அப்போ ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து நிறைய ஆராய்ச்சிகளில் இந்த காலக்கட 1940களையும் தொடர்ச்சியாக ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. நிறைய முயற்சி இந்த காலக்கட்டத்தில் தொடர்ச்சியாக ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ்னால் எடுக்கப்பட்டு வந்தது. இதே சமயம் இவர் சொன்னது வந்து பெட்டர் கிளாஸாக இருக்கக்கூடியவங்க, ஓரளவுக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த குறைபாடு இந்த பிரச்சனைலாம் வரமாட்டேங்குது. யார் வந்து சரியாக வந்து ஊட்டச்சத்து வந்து எடுத்துக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்றதையும் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து சொன்னாங்க. கூடுதலாக ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. இந்த புவர் ஏரியாஸில் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஏற்படுது, தொற்று நோய் வந்து ஏற்படுது, அது வேகமாக பரவுது அப்படின்றதையும் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து வலியுறுத்தி அதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1942 நியூ கேசல் அப்பான்டைனில் இருக்கக்கூடிய நியூ கேசல் யூனிவர்சிட்டி அங்கே வந்து இவர் ஒரு நஃபில் ப்ரொஃபஸராக வந்து நியமிக்கப்படுறாங்க. நஃபில் ப்ரொஃபஸர் ஆஃப் சைல்டு ஹெல்த்தாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ சைல்டு ஹெல்த் இன்னும் கூட பீடியாட்ரிக்ஸாக வந்து மாறணும் கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் வந்து அந்த நியூ கேசல் யூனிவர்சிட்டியில் நஃபீல்டு அப்படின்ற ஒருத்தருடைய பேர் அந்த பேரில் நஃபீல் ப்ரொஃபஸர் ஆஃப் அந்த சைல்டு ஹெல்த் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பை வந்து 1942 ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைல்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சேராக 1942 ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் தான் நியமிக்கப்பட்டாங்க யுனைடெட் கிங்டம்லேயே. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த நிலையில் 1943 இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிட்டி அதனுடைய ஒரு மெம்பராக 1943 ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலுடைய மெம்பராக 1944 ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் 1945 முதல் இந்த இரண்டாம் உலக போரானது முடிவடையுது. இந்த சமயம் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. நியூ கேசல் அப்பான்டைன்லேயே 1000 ஃபேமிலி ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபேமஸாக இன்றைக்கி வந்து அழைக்கப்படும் 1000 ஃபேமிலி ஸ்டடி நியூ கேசல் அப்பான்டைன் அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் தான் வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க. நிறைய நபர்களில் இவர் வந்து சேர்த்துக்கிறாங்க. இவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான். ஸோ இது வந்து 1946 காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிகள். இது வந்து ஒரு எபிடிமியலாஜிக்கல் ஸ்டடி, அதுதான் வந்து இந்த ஒரு 1000 ஃபேமிலிஸ் ஸ்டடி அப்படின்றது. எபிடிமியலாஜிக்கல் ஸ்டடி அப்படின்றது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் ஏற்படக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸ் நிகழ்வு, அதுக்கப்புறம் அந்த நோய் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பரவுது அப்படின்ற குறித்து, அடுத்து அந்த நோய் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. ஸோ இந்த மூன்றையுமே வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடியது தான் இந்த எபிடிமியலாஜிக்கல் ஸ்டடி அப்படின்றது. அந்த எபிடிமியலாஜிக்கல் ஸ்டடி தான் இந்த ஒரு 1000 ஃபேமிலி ஸ்டடி அப்படின்றது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. 1946 சார்ல்ஸ் வெஸ்ட் லெக்சர்ஷிப் அதையுமே வந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து கொடுக்குறாங்க, விரிவுரையெல்லாம் கொடுக்குறாங்க பல இடங்களுக்கு சென்று. இந்த நிலையில் 1947 ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸினுடைய முயற்சியின் மூலமாக அந்த 1000 ஃபேமிலி ஸ்டடி நியூ கேசில் அப்பான்டைன் அது வந்து தொடங்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எபிடிமியலாஜிக்கல் ஸ்டடி அது. ஸோ அது வந்து துவங்கப்படுது. அதுக்கு முக்கிய காரணமாக ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து பீடியாட்ரிக் யூனிட்ஸ் வந்து தனித்தனியாக வந்து குழந்தைகளுக்காக இருக்கணும், குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து நிறைய வலியுறுத்தல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை நோயாளி இருக்குன்னா அந்த குழந்தை கூடவே அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸை வந்து குறிப்பாக தாய் அந்த குழந்தையினுடைய தாய் அம்மா வந்து அந்த ஒரு குழந்தை கூடவே இருக்க அனுமதிக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த சமயம்லாம் யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தைய தனி வார்டில் வந்து வச்சுருவாங்க. அந்த குழந்தைய
அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மருத்துவமனைகளை பொறுத்து மாறும். ஸோ அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க நேரம், அந்த நேரம் தான் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, முழுமையாக குழந்தைகளை வந்து தாய்மார்கள் வந்து பார்த்துக்கணும், நேரில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து இருக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து வலியுறுத்தினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அப்போ தான் வந்து குழந்தைகள் வந்து சைக்கியாட்ரிக் ரீதியாக பாதிக்கப்படாமல் மனநில ரீதியாக அந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வேகமாக வந்து ரெக்கவர் ஆவாங்க குழந்தைகள் அப்படின்றது ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸோடைய ஒரு எண்ணமாக இருந்தது. இந்த நிலையில் 1948 நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், தேசிய சுகாதார சேவை, அது வந்து இங்கிலாந்தில் தொடங்கப்படுது. அது வந்து நிறைய பீடியாட்ரிக் யூனிட்ஸை யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை தோற்றுவிக்கிறதுக்காக கொண்டு வரப்படுது. அப்போது ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து அந்த நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அதனுடைய நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHS அதனுடைய ஒரு கவர்மெண்ட் அட்வைசராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ கவர்மெண்ட் அட்வைசராக அதில் பணிபுரிஞ்சுக்கிட்டேன். அதனுடைய அந்த நேஷனல் ஹெல்த் சர்வீஸோடைய ஸ்டாண்டர்ட் அட்வைசரி கமிட்டி, அது ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் அட்வைசரி கமிட்டி, அதனுடைய ஒரிஜினல் மெம்பராகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதே 1948 தான் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, அந்த யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து கௌரவ டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டாக்டர் பட்டத்தை பெறாங்க. இதுக்கப்புறமா 1949 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜ், பாஸ்டன், அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அங்கே வந்து இவர் ஒரு கர்ட்டர் லெக்சரராக வந்து இவருடைய விரிவுரைகள் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து கனடாவுக்கு போகிறாங்க, கனடாவுக்கு போய் பிளாக் ஹெடர் லெக்சரராக வந்து இவருடைய விரிவுரைகள்லாம் கொடுக்குறாங்க. இது 1949 காலகட்டத்தில். இதுக்கப்புறம் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து த கேர் ஆஃப் சில்ட்ரன் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதி, அவர் ரிசர்ச் பேப்பர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் வந்து மருத்துவமனைகளில் அந்த குழந்தை நோயாளிகளோட அந்த குழந்தைகளினுடைய பேரண்ட்ஸ், அந்த குறிப்பாக வந்து தாய்கள் அம்மாக்களும் வந்து இருக்கணும் அப்படின்றத ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இந்த இதில் வந்து வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் 1950 ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இங்கிலாந்துடைய அப்போது மன்னரான ஜார்ஜ் VI அவர் மூலமாக பர்த்டே ஆனர்ஸ் அப்போ நடந்தது. ஸோ அப்போ வந்து இவர் வந்து நைட் பண்ணப்படுறாங்க. அதாவது 1950 ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸுக்கு சர் பட்டமானது வழங்கப்படுது. ஸோ அந்த 1950 தான் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து சர் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1951 யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒஹாயோவில் இருக்கிற சின்சினாட்டி, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டி தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரரி LLD வந்து வழங்கப்படுது. அதாவது கௌரவ டாக்டர் பட்டம், டாக்டர் ஆஃப் லா, அது வந்து 1951 ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸுக்கு வழங்கப்படுது. இது மாதிரி பல கௌரவங்களை ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து பெறாங்க. இந்த நிலையில் 1952 இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ ஒரு மூவியானது எடுக்கப்பட்டது, அது வந்து ஜேம்ஸ் ராபர்ட்சன் அப்படின்ற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அவர் மூலமாக அது வந்து தயாரிக்கப்பட்டது. அதுக்கு ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அதுதான் வந்து a 2 year old goes to hospital அப்படின்னு சொல்லி, அதில் வந்து லோரா அப்படின்ற ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, அந்த குழந்தை வந்து அம்மா இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மாவை கேட்டுக்கிட்டே அந்த குழந்தை படக்கூடிய மனதளவில் படக்கூடிய வேதனை, அது குறித்து அதை வந்து படமாக்கியிருந்தாங்க. அந்த ஃபிலிம் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸினுடைய முயற்சினாலையும் நடந்தது. இதுக்கிடையில் குழந்தைகளோட தாய்மார்கள் அம்மாக்கள் வந்து மருத்துவமனைகளில் படிப்படியாக அனுமதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதை முதல் முறை செஞ்சது ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ். ஸோ இவருடைய முயற்சியின் மூலமாக அது வந்து சாத்தியமாக இருந்தது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸே வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டுறாங்க. பாதிக்கப்பட்டிருந்தாலும் 1954 ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து சில நபர்கள் கூட சேர்ந்து 1000 ஃபேமிலி ஸ்டடிஸ் இன் நியூ கேசல் அப்பான்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. பிறகு இதே 1954 May 26 அன்னைக்கு இவருடைய 62 ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் இவருடைய உடல்நல குறைபாடுனால இறந்து போயிடுறாங்க. ஸோ 1954 May 26 அன்னைக்கு இவருடைய 62 ஜேம்ஸ் கால்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவருக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சது. குறிப்பாக இவர் வேலை பார்த்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி, அதனுடைய ஒரு லெக்சர் ஹால், விரிவுரை கொடுக்கறதுக்காகவே, மருத்துவம் சார்ந்த விரிவுரைகள் கொடுக்கறதுக்காகவே ஒரு ஹால் இருக்குது, அதுக்கு வந்து ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் லெக்சர் தியேட்டர் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர் வந்து இடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரியில் எல்லோ பிரிக் அப்படின்னு சொல்லி, எல்லோ பிரிக்
ரோட் சில்ட்ரன்ஸ் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது. அதை வந்து இவருக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க, டெடிக்கேட் பண்ணுறாங்க ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸுக்கு. இதையும் விட இவருக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு கௌரவமானது 1960 கிடைக்குது. அதாவது பிரிட்டிஷ் பீடியாட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து 1928 காலகட்டங்களில் சில நபர்கள் கூட சேர்ந்து நிறுவினாங்க. இதை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த ஒரு பிரிட்டிஷ் பீடியாட்ரிக் அசோசியேஷன் ஆனது இன்றைக்கி ராயல் காலேஜ் ஆஃப் பீடியாட்ரிக் அண்டு சைல்டு ஹெல்த் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த அவங்க தரப்பிலிருந்து 1960 ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸை கௌரவிக்கிறதுக்காங்க இவருடைய பேரில் ஒரு அவார்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ வருட வருடம் குழந்தை மருத்துவத்தில் சிக்னிஃபிகன்ஸாக சாதனைகள் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் மெடலானது வழங்கப்பட்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. 2011 இவர் பிறந்த இங்கிலாந்துடைய நார்த் அம்பர்லாண்டில் இருக்கிற ஆம்பில் அங்கே இருக்கக்கூடிய 3 பள்ளிக்கூடங்களுக்கு வந்து இவருடைய பேர் 2011 இடப்பட்டது. குறிப்பாக 2011 ஜனவரி 1 அன்னைக்கு அது ஒன்று வந்து ஆம்பில் மிடில் ஸ்கூல், அதுக்கப்புறமா வந்து ட்ரூ ரீச் பே கம்யூனிட்டி மிடில் ஸ்கூல் அப்படின்றது, அதுக்கப்புறம் கேகெட் ஹை ஸ்கூல். ஸோ இந்த 3 ஸ்கூல்ஸுக்குமே வந்து ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸோடைய பேர் வந்து இடப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அழைக்கப்பட்டு வருது இந்த 3. ஸோ இது இவ்வளோ கௌரவங்கள் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவர் வந்து சமூக குழந்தை மருத்துவத்துறையில் ஒரு முன்னோடியாகவும் இருந்து நிறைய குழந்தைகள் சார்ந்த நோய்களை வந்து அதை வந்து வெளிப்படுத்து, அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மருத்துவமனைகளில் குழந்தைகள் தனியாக இருக்கும்போது, ஸோ அது குறித்தெல்லாம் ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணாங்க. அதனால தான் உலகம் முழுக்க இன்றைக்கி மருத்துவமனைகளில் குழந்தைகள் அனுமதிக்கப்படுறாங்கன்னா குழந்தைகளோட அவங்களுடைய அம்மாக்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கும் இன்றைக்கி அனுமதிக்கப்பட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் வந்து காரணமாக இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஜேம்ஸ் கேல்வர்ட் ஸ்பென்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.